கேரள அரசிடம் ஆளுநர் அறிக்கை கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் இரண்டு பெண்கள் நுழைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முழடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பாஜக மற்றும் சில இந்து அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கோழிக்கோடு, பாலக்காடு, திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களில் வன்முறை மூண்டது. தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். இந்த வன்முறை சம்பவங்களில் தொடர்புடையதாக இதுவரை 266 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20-க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் வன்முறை தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் சதாசிவம் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ள அவர், கலவரம் காரணமாக ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அனைத்து தரப்பு மக்களும் அமைதி காக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.